அடுத்த பெரும் தலையை சிறைக்கு அனுப்பி அனுர அவசரமாக வெலிக்கடை சிறைச்சாலைக்கு விரைந்தார் மகிந்த. ராஜபக்சர்களின் சகாக்களை குறிவைக்கும் புதிய ஜனாதிபதி அனுரவின் அதிரடி. அமைச்சர்களின் அத்தனை ஏகபோகங்களையும் பறிப்பேன், மக்கள் நடுவில் சபதம் அறிவித்த ஜனாதிபதி அனுர. தூக்கி கொண்டாடும் தென்னிலங்கை மக்கள். ஒழித்து வைக்கப்பட்ட நிலையில் மாட்டியது அடுத்த சொகுசுகார். அனுரவிடமிருந்து வந்த அவசர அழைப்பு அள்ளி ஏற்றி சென்ற போலீசார். அனைவரது வீட்டிலும் கார். தேசிய மக்கள் சக்தியின் இலக்கு நாட்டு மக்களை மெய்சிலிருக்க வைத்த அறிவிப்பு. அனுரவின் சிந்தனையின் கீழ் யாழில் வந்த மாற்றம். யாழ் வீதி திறப்பில் தமிழ் அரசியல்வாதிகளின் தில்லுமுல்லு அம்பலம். திருடர்களை பிடிக்க ஏன் இவ்வளவு தாமதம்? பிரதமர் கரிணி வெளியிட்டுள்ள காரணம். சபாஷ் போடும் மக்கள். வெளியிடப்பட்ட தமிழரசு கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனம். புறக்கணித்த ஸ்ரீதரன். துர்நாற்றம் வீசும் மருதமுனை கடற்கரை பகுதிகள். விசித்திரமாக கரையொதுங்கும் கருப்பு நிற மீன்கள். வெளியான முழு விவரம். தயாராகிறது மாவீரர் நிலங்கள். மாபெரும் நினைவை கொண்டாட தயாராகும் தமிழர் தேசம். முல்லைத்தீவுக்கு வருகை தரும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய. முன்னாள் ஜனாதிபதி மகிந்த ராஜபக்ஷ மற்றும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் திலும் அமுனுகம் ஆகியோர் வெலிக்கடை சிறைச்சாலை வைத்தியசாலைக்கு விஜயம் செய்துள்ளனர். முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள நிலையில் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இந்நிலையில் லொஹான் ரத்வத்தவின் உடல்நலம் குறித்து விசாரிப்பதற்காக நேற்று விஜயம் மேற்கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்தவின் மனைவியின் மிருகான வீட்டில் சொகுசுக்கார் ஒன்று காவல்துறையால் கண்டுபிடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் அவர் கைது செய்யப்பட்டார். இந்நிலையில் அவரை எதிர்வரும் 7ஆம் தேதி வரையில் விளக்கமறியலில் வைக்குமாறு நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்துள்ளது. உடல்நலக் குறைவின் காரணமாக நீதிமன்றத்தில் மருத்துவ தேவைகளை முன்வைத்து பெறப்பட்ட உத்தரவின் மூலம் சிறைச்சாலை வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட லொஹான் ரத்வத தற்பொழுது மருத்துவ சிகிச்சை பெற்று வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வரும் நவம்பர் 14ஆம் தேதிக்கு பின்னர் அமையும் அரசாங்கத்தில் எந்த ஒரு அமைச்சருக்கும் கொழும்பில் வீடுகள் வழங்கப்பட மாட்டாது என ஜனாதிபதி தெரிவித்துள்ளார். தேசிய மக்கள் சக்தியின் ஏற்பாடில் இடம்பெற்ற மக்கள் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றிய போது ஜனாதிபதி இதனை தெரிவித்தார். நவம்பர் 14க்கு பிறகு 25க்கும் குறைவான அமைச்சரவை அமைக்கப்படும் எனவும், அமைச்சர்களுக்கு வழங்கப்படும் சலுகைகள் பெரிய அளவில் குறைக்கப்படும் என்றும், அமைச்சர் ஒரு பொது ஊழியராக மாற்றப்படுகிறார், அமைச்சரவை ஒவ்வொரு விடயத்திலும் அனுபவமும் புரிதலும் கொண்ட குழுவை கொண்டிருக்கும், அதன் பின்னர் நாடாளுமன்றத்துக்கு நியமிக்கப்படுகின்ற ஏனைய எம்பிக்கள் தாமாக முன்வந்து அந்த அமைச்சர்களுக்கு தமது பங்களிப்பை வழங்கக்கூடிய பொறிமுறையை உருவாக்கி வருகிறோம். கொழும்பில் தெரிவு செய்யப்பட்ட தலைவர்கள் எமக்கு தேவையில்லை, எனவே எந்த அமைச்சருக்கும் கொழும்பில் வீடுகள் வழங்கப்பட மாட்டாது என்றும் அவர் கூறினார். அத்துடன் அமைச்சர்களுக்கு அரசு வீட்டுமனை கிடையாது, அவர்கள் அவரவர் பகுதிகளில் இருக்க வேண்டும், கிராமத்தில் உள்ள பிரச்சனைகளை பார்க்க வேண்டும், மக்களை ஒன்றிணைக்க வேண்டும், நாட்டின் வளர்ச்சி திட்டங்களை மக்களுடன் இணைந்து செயல்படுத்த வேண்டும் என்றும் ஜனாதிபதி அனுர கூறியுள்ளார். அதற்கேற்ற அரசை உருவாக்கி வருகிறோம். இலங்கையில் இவ்வாறான அரசாங்கங்கள் உருவாகவில்லை. இலங்கையின் அபிவிருத்தியில் அனைவரும் அங்கம் வகிக்க வேண்டும் என தெரிவித்த ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க, அதற்கு 14ஆம் தேதி வலுவான அதிகாரத்தை வழங்குமாறு கேட்டுக் கொள்கிறோம் எனவும் கூறினார். முன்னாள் அமைச்சர் ஒருவருக்கு சொந்தமானது என சந்தேகிக்கப்படும் மற்றொரு சொகுசு வாகனம் ஒன்று குற்றப்புலனாய்வு பிரிவினரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. நுகைகொட குற்றப்புலனாய்வு பிரிவினரால் குறித்த வாகனம் கொட்டாவ லேங்குட பிரதேசத்தில் வாகன திருத்தமிடம் ஒன்று நிறுத்தப்பட்டிருந்த வேளை கண்டுபிடிக்கப்பட்டது. இந்த வாகனம் கடந்த பிப்ரவரி மாதம் முன்னாள் அமைச்சரின் சாரதி ஒருவரால் வாகன திருத்தமிடத்துக்கு கொண்டுவரப்பட்டுள்ளதாக ஆரம்பகட்ட விசாரணைகளில் இருந்து தெரிய வந்துள்ளது. வாகனம் கண்டுபிடிக்கப்பட்ட போது அதில் பதிவு இலக்கு தகடு இல்லை என குற்றப்புலனாய்வு பிரிவினர் தெரிவித்தனர். மேலும் இது தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருவதுடன் கொட்டாவ காவல்துறையிடமும் கைப்பற்றப்பட்ட வாகனம் ஒப்படைக்கப்பட்டுள்ளது. இதேவேளை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் லொஹான் ரத்வத்த பயன்படுத்தியதாக கூறப்படும் போலி இலக்கு தகட்டுடன் கூடிய ஜீப் வண்டி ஒன்று கைப்பற்றப்பட்டுள்ளது. தெல்தெனிய காவல்துறைக்கு கிடைத்த தகவலுக்கு அமைய குறித்த வாகனம் கைப்பற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. வெளிநாடுகளில் 1 மாத கால வருமானத்தில் வாகனம் ஒன்றை கொள்வனவு செய்ய முடியும். அத்தகைய பொருளாதார நிலையை உருவாக்குவதே தேசிய மக்கள் சக்தியின் எதிர்பார்ப்பு என அந்த கட்சியின் காலை மாவட்ட வேட்பாளர் குழுவின் தலைவர் நளின் ஹேவகை தெரிவித்துள்ளார். நம் வாழ்நாள் முழுவதும் சம்பாதித்த பணத்தை சேகரித்தாலும் ஒரு டெக்டரை கூட வாங்க முடியாது. ஜப்பானில் உற்பத்தி செய்யப்படுகின்ற காரை 12 லட்சம் ரூபாவுக்கு இலங்கைக்கு கொண்டு வர முடியும். அவ்வாறு கொண்டு வந்தால் அனைவரும் கொள்வனவு செய்ய முடியும். ஆனால் அந்த வாகனங்களுக்கு அரசாங்கம் 70 லட்சம் ரூபாய் வரியை அறவிடுகிறது. வாகனத்தின் விலை அதிகமாக இருப்பதால் மக்கள் வாகனத்தை வாங்க முடியாத நிலையில் இருக்கிறார்கள். அதற்கு ஆட்சியாளர்கள் தான் காரணம். இலங்கையில் உள்ள அனைத்து வீடுகளிலும் 10 வருடங்களுக்குள் கார் ஒன்றை வைத்திருக்கும் பொருளாதாரத்தை தேசிய மக்கள் சக்தியின் அரசாங்கம் உருவாக்கும் என தெரிவித்தார்.
मोकवान पलाली वीदी वसावलान संदी तोलकट्टी संदी वरैयिलान वीदी मणि मुदल अनुमतिक्कप्पट्टुल्लदु मूं दशाब्दंगळुक्कु पिन्नर पलाली अच्चिवेली प्रधान वीदी तिरक्कप्पडुवदाग जनाधिपति ऊडक प्रिवु वीदी तिरप्पदु तोडर्बिल वडमागण आळुनर नागलिंग वेदनायकन जनाधिपतियिडम कोरिक्कै विडुत्त निलैयिल वीदी मक्कळ पावनैक्कु तिरक्कप्पट्टुल्लदु अत्तुडन जनाधिपति अन्रकुमार दिसानायकविडम तान कोरिक्कै विडुत्तदागवुम अदर्क्कमैय पादै तिरक्कप्पट्टदागवुम एम्.ए. सुमंदरन मुगनूलिल पदिविट्टार் இந்நிலையில் சுமந்திரனின் பதிவு தொடர்பில் வைத்தியர் சிவச்சந்திரன் சிவஞானம் இதுபோன்றதொரு சம்பவம் கடந்த 5 வருடத்துக்கு முன்பே மட்டக்களப்பில் இடம்பெற்றதாக தெரிவித்தார் மட்டக்களப்பு வைத்தியசாலைக்கு இதய சத்திர சிகிச்சை உபகரணங்கள் வரப்போவதாக வெளியான தகவலை தொடர்ந்து அதற்கு தாமே காரணம் என பிள்ளையான் சாணக்கியன் வியாழேந்திரன் ஆகியோர் அறிக்கை விட்டதாக குறிப்பிட்டார் எனினும் பின்னர் மட்டக்களப்புக்கு வராமல் அந்த மருத்துவ உபகரணங்கள் களுத்துறைக்கு அனுப்பப்பட்டதாக குறிப்பிட்டார் இந்நிலையில் தற்போது யாழ்ப்பாணத்தில் திறக்கப்பட்ட வீதிக்கு தான் காரணம் என சுமந்திரன் கூறியுள்ளதை அவர் விமர்சனம் செய்துள்ளார் அதாவது இதெல்லாம் மட்டக்களப்பான் செய்து 5 வருடமாக போகிறது என்றும் நீங்கள் யாழ்ப்பாணத்தார் இப்பதான் இந்த மாதிரி தொடங்கி இருக்கிறீர்கள் என்றும் அவர் குறிப்பிட்டார் நாட்டில் கொள்ளையர்களை பிடிக்க ஏன் இவ்வளவு தாமதம் என திருடர்களை கேட்டாலும் இது முறையாக மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கை என்பதால் அரசாங்கத்துக்கு அவசரம் இல்லை என பிரதமர் ஹரினி அமரசூரிய தெரிவித்தார் எஸ்பிவ மாநகர சபை கேட்போர் கூட்டத்தில் நடைபெற்ற தேசிய மக்கள் சக்தியின் மாநாட்டில் அவர் இவ்வாறு தெரிவித்தார் கொள்ளையர்களை பிடிக்க ஏன் தாமதம் என்று திருடர்கள் எங்களிடம் கேட்கிறார்கள் கவலைப்பட வேண்டாம் நாங்கள் திருடன் போலீஸ் விளையாட்டை விளையாடவில்லை அவர்களைப் போல் நாடகம் நடிக்கவில்லை நாட்டை முன்னேற்றுவதற்கு நாம் முயற்சிக்கிறோம் கொள்ளையர்களை பிடிப்பதாக ஊடகங்களுக்கு முன்னால் பொய்யாக நடிக்கவில்லை அவர்களைப் போல் கொள்ளையர்களை பிடித்து வைத்தியசாலைக்கு அனுப்பிவிட்டு கையொப்பம் மாறிவிட்டது என கூறி கொள்ளையர்களை வெளியே அனுப்புவதாக நாங்கள் இதை செய்யவில்லை சட்டத்தின்படி சரியான தண்டனையை வழங்குவது அவசியம் இதனால் எங்களுக்கு குழப்பமும் அவசரமும் இல்லை கொள்ளையர்கள் குழுவுக்கு சிறைச்சாலைக்கு செல்ல அவசரம் என்றால் எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது எங்களின் ஒப்பந்தம் மக்களுடன் தோற்கடிக்கப்பட்டு கட்சிகளுடனோ தனிப்பட்ட நபர்களுடனோ கிடையாது என பிரதமர் கூறியுள்ளார் நாடாளுமன்ற தேர்தலுக்கான இலங்கை தமிழரசு கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனம் வெளியிடப்பட்டுள்ளது குறித்த தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டு நிகழ்வில் யாழ்ப்பாணம் தந்தை செல்வாரங்கில் இன்று இடம்பெற்றது எனினும் தேர்தல் விஞ்ஞாபன வெளியீட்டு நிகழ்வில் யாழ் மாவட்ட முதன்மை வேட்பாளர் சிவஞானம் ஸ்ரீதரன் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்துள்ளார் இந்நிகழ்வில் இலங்கை தமிழரசு கட்சியின் முக்கியஸ்தர்களான எம் ஏ சுமந்திரன் சி வி கே சிவஞானம் உட்பட வேட்பாளர்களாக களமிறங்குவோர் கலந்து கொண்டனர் இம்முறை நாடாளுமன்ற தேர்தலில் இலங்கை தமிழரசு கட்சி வீட்டு சின்னத்தில் போட்டியிடுகிறது இந்நிலையில் ஸ்ரீதரன் எஸ் சி சி இளங்கோவன் கேசவன் சயந்தன் சந்திரலிங்கம் சுகிருதன் ஸ்ரேகா சுசீந்தர் இமானுவேல் ஆனோல்ட் கிருஷ்ணவேணி ஸ்ரீதரன் தியாகராஜா பிரகாஷ் ஆகியோர் யாழ் மாவட்ட வேட்பாளர்களாக களமிறங்கியுள்ளனர் ஹம்மிங் மீன் என கூறப்படும் ஒருவகை மீனினங்கள் கரையொதுங்கி இறப்பதன் காரணமாக அம்பாறை மாவட்டத்தின் கல்முனை மாநகர சபைக்குட்பட்ட மருதமலை பகுதி கடற்கரை பகுதிகளில் துர்நாற்றம் வீசி வருகிறது அண்மை காலமாக கிழக்கு மாகாண கடலில் கரையொதுங்கி வருகின்ற ஊம்பல் மீன்கள் எனப்படும் மீனினங்கள் இறந்த நிலையில் அப்பகுதியில் கரையொதுங்குகிறது இதனால் துர்நாற்றம் வீசுகிறது இதன் காரணமாக அப்பகுதி மீனவர்கள் முதல் பொதுமக்கள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொண்டு வருகின்றனர் காலநிலை மாற்றம் மற்றும் கடலில் ஏற்பட்ட மாற்றம் காரணமாக இவ்வாறான மீன்கள் கரையொதுங்குவதாக மீனவர்கள் குறிப்பிடுகின்றனர் அத்துடன் இம்மீனினம் கடந்த 10 அல்லது 15 வருடங்களுக்கு பின்னர் கரை ஒதுங்குவதாக குறிப்பிடப்பட்டுள்ளது குறிப்பாக திருகோணமலை மட்டக்களப்பு அம்பாறை மாவட்டங்களில் முக்கிய பகுதிகளில் உள்ள கடற்கரை பிரதேசங்களில் மீனினங்கள் கரை ஒதுங்கி வருவதோடு சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான மீன் இனமே இவ்வாறு கரை ஒதுங்குகிறது நாவல் கருப்பு நிறம் கொண்ட மீன்கள் பல்லாயிரக்கணக்கில் இருந்து கரை ஒதுங்கியுள்ளதுடன் 25 சென்டிமீட்டர் நீளமுள்ள இவ்வகை மீன் இனம் அமெரிக்காவின் மேற்கு கடற்கரையில் கலிபோர்னியாவில் இருந்து அலாஸ்கா வரை வாழ்கிறது இவ்வகையான மீன் இனம் தங்களின் இனத்தை பெருக்கிக் கொள்வதற்காக காலநிலை மாற்றங்களின் போது கற்பாறைகளுக்குள் இருந்து வெளிப்படுவதோடு பெரும்பாலும் இவை இரவு வேளைகளில் கரைக்கு வருவது வழமை என்றும் இந்த மீன்கள் ஒரு வகையான இறைச்சல் சத்தத்தை ஏற்படுத்தக்கூடியது என்றும் அமெரிக்க பகுதிகளில் வாழும் இவ்வகையான மீன் இனம் சுமார் 15 வருடங்களுக்கு பிறகு கிழக்கு கடற்கரை பகுதிகளில் கரை ஒதுங்குகிறது என இலங்கை தென்கிழக்கு பல்கலைக்கழக உயிரியல் விஞ்ஞானங்கள் பிரிவு மற்றும் பிரயோக விஞ்ஞான பிரிவு தலைவரும் சிரேஷ்ட விரிவுரையாளருமான எம் ஏ ரியாஸ் அகமது தெரிவித்துள்ளார் இந்த மீன் இனம் பற்றி உறுதியாக எதுவும் தெரியாதால் இதை சாப்பிட வேண்டாம் என அங்கிருக்கும் மீனவர்கள் பொது மக்களுக்கு எச்சரிக்கை விடுத்துள்ளார் இந்த விடயம் மீனவர்கள் மத்தியில் மக்கள் மத்தியில் வாத பிரதிவாதங்களையும் சில வகையான ஐயங்களையும் ஏற்படுத்தியுள்ளது எதிர்வரும் நவம்பர் 27ஆம் தேதி மாவீரர் நாள் நிகழ்வுகள் இடம்பெறவுள்ள நிலையில் யாழ்ப்பாணத்தில் மாவீரர் நாளுக்கான தயார்படுத்தல்கள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இந்நிலையில் தீவக நினைவேந்தல் ஏற்பாட்டுக் குழுவினால் சாட்டி மாவீர துயிலம் இல்லத்தில் துப்புரவு பணிகள் இன்றைய தினம் காலை ஆரம்பிக்கப்பட்டன இதன்போது பொதுச்சுடரேற்றி மலர் வணக்கம் செலுத்தி நினைவேந்தல் ஆரம்பிக்கப்பட்டது சிரமதான பணிகளில் மாவீரர்களின் பெற்றோர்கள் உறவினர்கள் முன்னாள் போராளிகள் சமூக செயற்பாட்டாளர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர்
முல்லைத்தீவுக்கு பிரதமர் ஹரிணி அமரசூரிய வருகை தரவுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முல்லைத்தீவு புதுக்குடியிருப்பில் தேசிய மக்கள் சக்தியின் முக்கிய நிகழ்வாக நாட்டை கட்டியெழுப்பும் நாம் ஒன்றாக திசை காட்டிக்கு எனும் கருப்பொருளில் மாபெரும் பொதுக்கூட்டம் நாளை மறுதினம் இடம்பெறவுள்ளது. இந்த கூட்டத்திற்கு சிறப்பு அதிதியாக பிரதமர் கலந்து கொள்வதாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. புதுக்குடியிருப்பில் உள்ள பேருந்து திரைப்படம் நிகழ்வுக்கான முக்கிய இடமாக தெரிவு செய்யப்பட்ட புதுக்குடியிருப்பு பேருந்து நிலையத்தில் நிகழ்வை விளம்பரப்படுத்தும் பதாதைகள் மற்றும் போஸ்டர்கள் ஒட்டப்பட்டுள்ளன. அத்துடன் குறித்த பகுதியை புதுக்குடியிருப்பு பிரதேச சபையினர் ஏசிபி வாகனம் மூலம் துப்புரவு செய்யும் பணி தற்போது நடைபெற்று வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. அடுத்த பெரும் தலையை சிறைக்கு அனுப்பி அனுர அவசரமாக வெலிக்கடை சிறைச்சாலைக்கு விரைந்தார் மகிந்த. ராஜபக்சர்களின் சகாக்களை குறிவைக்கும் புதிய ஜனாதிபதி அனுரவின் அதிரடி. அமைச்சர்களின் அத்தனை ஏகபோகங்களையும் பறிப்பேன், மக்கள் நடுவில் சபதம் அறிவித்த ஜனாதிபதி அனுர. தூக்கி கொண்டாடும் தென்னிலங்கை மக்கள். ஒழித்து வைக்கப்பட்ட நிலையில் மாட்டியது அடுத்த சொகுசுக்கார். அனுரவிடமிருந்து வந்த அவசர அழைப்பு அள்ளி ஏற்றிச் சென்ற போலீசார். அனைவரது வீட்டிலும் கார். தேசிய மக்கள் சக்தியின் இலக்கு நாட்டு மக்களை மெய்சிலிருக்க வைத்த அறிவிப்பு. அனுரவின் சிந்தனையின் கீழ் யாழில் வந்த மாற்றம். யாழ் வீதி திறப்பில் தமிழ் அரசியல்வாதிகளின் தில்லுமுல்லு அம்பலம். திருடர்களை பிடிக்க ஏன் இவ்வளவு தாமதம்? பிரதமர் ஹரிணி வெளியிட்டுள்ள காரணம். சபாஷ் போடும் மக்கள். வெளியிடப்பட்ட தமிழரசு கட்சியின் தேர்தல் விஞ்ஞாபனம் புறக்கணித்த ஸ்ரீதரன். துர்நாற்றம் வீசும் மருதமுனை கடற்கரை பகுதிகள். விசித்திரமாக கரையொதுங்கும் கருப்பு நிற மீன்கள். வெளியான முழு விவரம். தயாராகிறது மாபெரும் நிலங்கள். மாபெரும் நினைவை கொண்டாட தயாராகும் தமிழர் தேசம். முல்லைத்தீவுக்கு வருகை தரும் பிரதமர் ஹரிணி அமரசூரிய.